ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ பிலவபுருஷம் காலம் புண்ணியகாலம் கிரீஷ்மருத்து ஆடி இருபது ஆகஸ்ட் ஐந்து வியாழக்கிழமை கிருஷ்ணபக்தம் துவாதசி திதி மாலை ஐந்து மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை பிறகு திரையோதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் தைத்துளை நாம கரணம் இன்றைய நவக்கிரக நிலைகள் ரிஷபராசியில் ராகு மிதுன ராசியில் சந்திரன் கடக ராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் அங்காரகன் சுக்ரன் ராசியில் கேது மகர ராசியில் சனி கும்பராசியில் குரு கடக ராசியில் இருக்கும் புதன் முற்பகல் பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சிம்மராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பன்னிரண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் இடம் ராசி அது புதனுடைய வீடு அங்கே இருக்கின்ற சந்திரன் ராகுவுடைய சாரம் பெறுகிறார் திருவாதிரை நட்சத்திரம் சாரம் கொடுத்த ராகு இரண்டாம் இடத்திலும் வீடு கொடுத்த புதன் நான்கு ஐந்தாம் இடங்களிலும் இன்றைக்கு இருக்கிறார்கள் சந்திரன் நான்காம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் பணவரவு செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட திருப்தியான பணவரவு கிடைப்பது பிறருடைய உதவியானது இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்காமலேயே நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது நீங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாக சமயோசித்தமாக செயல்படுவதன் மூலமாக காரியங்கள் சாதிப்பது இப்படிப்பட்ட சாதக பலன்கள் இன்றைக்கு இருக்கப் போகிறது இந்நாளிலே ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்திலே இருந்து குரு பார்வையை பெறுகிறார் நான்காம் இடத்திலே சுக்கரனோடு அங்காரகன் இருக்கிறார் இன்றைக்கு தனஸ்தானத்திலே சந்திரன் இருந்து குரு பார்வையை பெறுகிறார் அதனால் மனை வீடு வண்டி வாகனம் இப்படியான சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான பொருள் கிடைக்கக்கூடிய குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து விரும்பி வாங்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது அதே போல இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே சாதக பலன் உண்டாகும் பயணங்கள் சம்பந்தமாக இன்றைய நாளிலே முன்னேற்பாடுகளை செய்யலாம் திட்டமிடலாம் இன்றைக்கு ஆண்டாள் தாயாரை வழிபடுவது சிறப்பு ராசி என்பர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதனாக இருக்கின்ற புதன் ராசி ராசிக்கு இரண்டாம் இடம் அங்கே சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார் காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலே சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகப் போகிறார் புதன் ஒரு மாதத்திற்குள்ளாக கூடிய ஒரு கிரகம் என்றாலும் கூட அந்த பயிற்சியாகி அவர் சஞ்சரிக்கக்கூடிய ராசியிலும் கூட நமக்கு பலன் கிடைக்கும் அப்படியாக கரகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் சிம்மராசிக்கு சென்று அங்காரகன் மற்றும் சுக்கரனோடு சேருகிறார் மேலும் குருவுடைய பார்வையிலே இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளிலே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது கல்வி சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக நற்பலன் உண்டாகும் இன்று லக்ஷ்மி அயக்ரீவரை வழிபடுவது சிறப்பு கடகராசி என்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதனாக இருக்கின்ற சந்திரன் பன்னிரெண்டாம் இடமான மறைவிடத்திலே இருக்கிறார் இருந்தாலும் கூட குரு பார்வையே பெறுகிறார் லாபஸ்தானத்திலே இப்போது சஞ்சரிக்கக்கூடிய ராகுவுடைய சாரத்தை பெறுகிறார் அதனால் சுபகாரியங்களை தொடங்குவது பிறரிடத்திலே வாங்கிய கடனை அடைப்பது வெளிநாடு சென்று அங்கே பொருளீட்டுவதற்குண்டான வாய்ப்பை முயற்சிப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது பலன் கிடைக்கும் மேலும் இந்நாளிலே உங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் வீடு வாகனம் இது சம்பந்தமாக நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யலாம் இதில் இருக்கக்கூடிய குறைகளை பழுதுகளை போக்கலாம் இதற்கெல்லாம் இன்றைக்கு சாதக பலன் உண்டு இன்று தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு சிம்மராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் லாபஸ்தானத்திலே இருந்து தனகாரகன் புத்திரகாரகன் குருவுடைய பார்வையை பெறுகிறார் அந்த லாபஸ்தான அதிபதியான புதன் இன்றைக்கு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலே ராசிக்குள்ளே பிரவேசம் ஆகின்றார் ராசியிலே மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் பதினோராம் இடத்திலே இருக்கிறார் இப்போது வரவுகள் இருக்கும் செய்ய வேண்டிய செலவுகளை தாராளமாக செய்ய முடியும் அதே போல விரும்பிய விஷயங்களை செய்வதிலே தடையேதும் இருக்காது நல்ல ஓய்வு கிடைக்கும் சுக போஜனம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளிலே சென்று கலந்து கொள்ளக்கூடிய யோகமும் கூட இருக்கிறது இந்நாளிலே மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு கன்னிராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதனாய் இருக்கின்ற புதன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலே இருந்து பன்னிரண்டாம் இடத்திற்கு இன்றைக்கு பிரவேசம் ஆகிற புதனை பொறுத்த வரைக்கும் மறைவிடங்களிலே இருந்தாலும் கூட பலனை தரக்கூடிய கிரகம் ஒரு கிரகமானது அதிக வீடுகளிலே அதிகமான ஸ்தானங்களிலே பலனை தருகிறது என்று சொன்னால் அது புதனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி பனிரெண்டிலே புதன் வந்தாலும் கூட சுக்கரனோடு இணைகிறார் சுக்கரன் தன பாக்யஸ்தான அதிபதி அங்காரகனும் உடன் இருக்கிறார் இருந்தாலும் கூட குரு பார்வையை பெற்றுவிடுகிறார் அதனால் இப்போது சுப செலவுகளை திட்டமிடலாம் சுப நிகழ்ச்சிகளை தொடங்கலாம் பிள்ளைகள் சம்பந்தமான கல்வி விஷயத்திலே அனுகூலம் உண்டாகும் இன்றைக்கு சரஸ்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு துளாராசி என்பர்களே ராசிக்கு பாக்யஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார் ஜீவனாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்திலே இருந்து குரு பார்வையை பெறுகிறார் அவர் ராகுடைய சாரத்திலே இருக்கிறார் அதனால் உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகளிலே தீர்வு உண்டாகும் உங்களால் தவறு நேர்ந்து நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்வதற்குண்டான உபாயம் உங்களுக்கு தெரிய வரும் சுய வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்து பின்னடைவே சந்தித்திருந்தால் அதுவும் கூட இன்றைக்கு சரியாகும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் அதனால் சில சமயத்திலே திடீர் முடிவுகளை செய்து விடுவீர்கள் அப்படி செய்து பிரச்சனை ஏற்பட்ட விஷயங்களை இன்றைக்கு சரி செய்ய முடியும் இந்நாளிலே பிறரிடத்திலே பாராட்டு பெறக்கூடிய அளவிற்கு செயல்படுவீர்கள் நற்பலன் உண்டாகும் இன்றைக்கு காளி தேவியை வழிபடுவது சிறப்பு ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது இருந்தாலும் கூட இன்றைக்கு பிரதோஷ விரதம் என்றால் விரதம் கடைபிடிப்பது இல்லாத போது சிவபெருமானை தியானிப்பது அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளுக்கு உண்டான சக்திக்கு ஏற்ற கைங்கரியம் செய்வது இதை செய்தால் போதுமானது மேலும் சந்திரன் மனோகாரகன் அதனால் மனதிலே எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தியானம் செய்யலாம் நல்ல நூல்களை வாசிக்கலாம் பெரியவர்களிடத்திலே நிறைய பேசி கற்றுக்கொள்ளலாம் குழந்தைகளிடத்திலே நேரம் செலவு செய்து மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் இப்படியானவற்றை கடைபிடிக்கும் போது இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனையற்ற சாதக பலன் தரக்கூடிய நாளாக அமையும் தனுர் ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் கலத்திரஸ்தான அதிபதியான புதன் எட்டாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார் இன்று ஒன்பதாம் இடத்திற்கு பிரவேசம் ஆகின்றார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் புதன் என்ற இரண்டு கிரகங்கள் இருந்தது இருந்தாலும் இந்த சூரியன் புதன் ராசிக்கு தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் அவர்கள் எட்டுலே இருந்தாலும் கூட மறைமுகமாக உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் இப்போது அதிலே புதன் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் அப்படி வந்து அங்காரகன் சுக்கரன் புதன் என்ற மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறது எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் பெரியவர்களிடத்திலே குறிப்பாக தந்தை இடத்திலே ஆலோசனை கேட்டு அவரிடத்திலே ஆசி பெற்று நீங்கள் செய்யும் போது சிறந்த பலன் உண்டாகும் இன்றைக்கு சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு மகர ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு பண வரவு இறந்து கொண்டு இருக்கும் குரு பகவான் தனித்து இருக்கிறார் இருந்தாலும் கூட தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறார் இருந்து அந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கும்போது அது உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் இடங்களாக அமைகிறது அதனால் கடன் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் தீரும் மிகப்பெரிய தீராத பிரச்சனைகள் பெரிய கஷ்டங்கள் அதை தீர்த்து அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரிய வரும் உத்தியோகம் சம்பந்தமான குழப்பங்கள் அகலும் இதுவெல்லாம் இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது இந்நாளிலே மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு கும்பராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஐந்திலே சந்திரன் இருக்கும்போது குரு பார்வையை பெறுகிறார் ராகுவுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார் இந்நாளிலே கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் நன்றாக படிக்க வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது அந்த அளவிற்கு வசதி இல்லை இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய நிலைக்கு தகுந்தவாறு படிப்பதற்கு உண்டான அனுமதி கிடைக்கும் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவ முன்வருவதோ அல்லது நீங்கள் எடுத்த மதிப்பெண் மூலமாக உங்களுடைய திறமை மூலமாக இலவசமாக படிப்பதற்கு குறைந்த அளவிலே நீங்கள் பணத்தை செலுத்தி படிப்பதற்கு உண்டான வாய்ப்பானது கிடைக்கும் அதே போல உத்தியோகம் சம்பந்தமான முயற்சியை செய்யக்கூடியவருக்கு இந்நாளிலே நல்ல வாய்ப்பானது இருக்கிறது சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக புது யுக்திகளை கையாண்டு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கிறது இன்றைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு மீனராசி அன்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் நான்காம் இடம் புதனுடைய வீடு சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு இன்றைக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்திலே புதன் அங்காரகன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கின்றன இதிலே ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது என்ற வரிசையான வீடுகளுக்கு இந்த கிரகங்கள் அதிபதியாக வருகிறது இவைகள் இருப்பது ஆறாம் அதனால் எந்த விஷயத்திலும் பிரச்சனை ஏற்படா வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக திருமணம் திருமணமானவருக்கு வாழ்க்கை துணை அதுபோல பெரியவர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் திடீர் முடிவுகள் மாற்றங்கள் உயர்கல்வி சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இவற்றிலே சிந்தித்து செயல்பட வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நற்பலன் உண்டாகும் இன்றைக்கு ரங்கநாதரை வழிபடுவது சிறப்பு இன்றைக்கு பிரதோஷ விரதம் பிரதோஷ விரதம் என்று சொல்லும்போது விசேஷமாக சிவபெருமானை வழிபடுவோம் அதிலும் இன்றைக்கு வியாழக்கிழமை குரு இருக்கிறது குரு என்று சொல்லும்போது தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவோம் அர்த்து இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இதை ஆருத்ரா என்று சொல்வோம் மார்கழி மாதத்திலே இந்த திருவாதிரை நட்சத்திரமானது மிக விசேஷமான அமைப்பிலே வருகிறது அப்படியாக நடராஜ பெருமானை வழிபடலாம் துர்கை காளியை வழிபடலாம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடையது என்பதனால் சர்பசாந்தி நாகதோஷ நிவர்த்தி இப்படிப்பட்டதை செய்யலாம் அப்படியாக இன்றைய நாளிலே பிரதோஷத்தோடு சேர்ந்து இவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது இறை வழிபாடு செய்து தோஷங்களை கொள்வோம் அனுகூலங்களை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்